Hi students, this is Alex here. Example 7.24. Prove that in the determinant of the factors prove no, it was the factor theorem topic 11. So first end up no, substitute x equal to y. In the determinant n paranga, x irukadathala y put no. So 1 y square y cube abdin vandrom. So number second row, third row as it is eludirnom. In the determinant pathina, namakku identical irukku. First row and second row identical irukku illaya. அப்ப அதனால இதோட வேல்யூ வந்து 0 அப்படினு சொல்லிரலாம் சின்ஸ் r1 and r2 ஆர் ஐடென்டிக்கல் ஐடென்டிக்கலா இருந்தா டிட்டர்மினட் வேல்யூ 0ன்றது ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்ப தேர்ஃபோர் x - y இஸ் எ ஃபேக்டர் சோ நமக்கு ஒரு ஃபேக்டர் கிடைச்சிருச்சு இதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் y = z இப்போ டிட்டர்மினன்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 1 x2 x3 அப்படியே இருக்கும் 1 z square z z cube ஆயிடும் third row 1 z square z cube இதுவும் வந்து 0 ஏன் அப்படின்னா since r2 and r3 are identical இப்ப therefore y minus z is a factor நமக்கு ரெண்டு ஃபேக்டர் வந்துருச்சு இல்லையா சோ நம்ம வந்து similarly z minus x is also a factor. ஏன் அப்படின்னா cyclic orderல இருக்கு x minus y, y minus z, z minus x. ஓகே இப்போ இந்த மூணு ஃபேக்டர் வந்துருச்சு இப்போ டிகிரி ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணோம் இந்த லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் பாத்தீங்களா சோ 1 இன்டு y ஸ்கொயர் இன்டு z கியூப் இந்த பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணா டோட்டலா நமக்கு 5 வரும் அப்ப டிகிரி ஆஃப் டிட்டர்மினன்ட் வந்து 5 இப்போ நமக்கு டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் இப்போதைக்கு நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு x - y இன்டு y - z இன்டு z - x இந்த ஃபேக்டர்ஸோட டிகிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டோட்டலாக 3 இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் ஒய் ஜெட் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும் இல்லையா அப்போ அதோட ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும் ஸோ இதோட டிகிரி ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வந்து 3 இப்போ ரெண்டு ஃபேக்டர் கம்மியாக இருக்குது ஏன்னா இதோட டிகிரி 5 இதோட டிகிரி 3 இப்போ ரெண்டு ஃபேக்டர் கம்மியாக இருக்கிறனால அதர் ஃபேக்டர் மஸ்ட் பி என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா k into x square plus y square plus z square அதாவது டிகிரி 2 வர்ற மாதிரி போடணும் பட் அலாங் வித் தட் இதையும் சேர்த்து எடுத்துக்கணும் l into y is xy plus yz plus zx ஸோ அது அதர் ஃபேக்டர் வந்து இதுவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்மினன்ட் இருக்கு இல்லையா அதாவது 1 x square x cube 1 y square y cube 1 z square z cube இந்த டிட்டர்மினன்ட்டோட ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சது x minus y into y minus z into z minus x into k into x square plus y square plus z square plus l into xy plus yz plus zx அப்படினு வந்திருக்கு இப்போ நம்ம k and l கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துரும் இப்போ இந்த k and l கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரேண்டமா ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இப்போ x = 0 y = 1 z = -1 அப்படினு போட்டு இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் சோ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க இந்த ஃபேக்டர்லயே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க இந்த டிட்டர்மினன்ட்ல வந்து x ஓட வேல்யூ 0 இல்லையா சோ இப்போ x ஓட வேல்யூ 0 னு போடும்போது ஃபர்ஸ்ட் ரோ வந்து 100 அப்படின்னு வரும் அடுத்தது 111 வரும் அடுத்தது 11-1 வரும் இந்த ஃபேக்டர்ஸில் வந்து x மைனஸ் y என்ன ஆகும் -1 y மைனஸ் z வந்து 2 z மைனஸ் x வந்து -1 ஓகே ப்ராக்கெட் ஓப்பன் k இன்டூ இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு 2 வரும் ப்ளஸ் எல் இன்டூ எக்ஸ் ஒய் yz போடும்போது yz வந்து -1 வரும் zx இதெல்லாம் வராது
இப்ப இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1 into இது -1 -1 -2 டிட்டர்மினன்ட் வேல்யூ -2 தான் இது 2 பிராக்கெட் ஓபன் 2k-l அப்படினு வரும் இந்த 2-வ கட் பண்ணிட்டோம் அப்படினா 2k-l is equal to -1 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்ப இதே மாதிரி xyz க்கு இன்னொரு செட் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துக்கலாம் சப்போஸ் x is equal to 2 y is equal to -1 z is equal to 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ என்ன ஆகும் பாருங்க இப்போ இந்த டிட்டர்மினன்ட்ல போடும்போது நமக்கு டிட்டர்மினன்ட்ல 1 2 ஸ்கொயர் இல்லையா சோ 2 ஸ்கொயர் வந்து 4 2 கியூப் வந்து 8 ஓகே கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூ 0 கூட எடுத்துக்கலாம் சோ நான் வந்து இத z வந்து 0 னு எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ அடுத்து பாருங்க 1 4 8 ஆயிடுச்சு அடுத்தது 1 1 -1 அடுத்தது 1 0 0 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஸோ 3 ஒய் மைனஸ் ஜெட் ஸோ -1 அப்புறம் ஜெட் மைனஸ் எக்ஸ் -2 இன்டு கே எல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் இல்லையா இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 5 வரும் பிளஸ் எல் இன்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது -2 வரும் மீதி ஜீரோ வரதெல்லாம் நான் விட்டுட்டேன் இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நான் வந்து எக்ஸ்பேண்டிங் அலாங் ரோ 3 பண்றேன் ஸோ 1 இன்டூ இது மட்டும் வரும் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா -4 -8 இப்போ டோட்டலாக -12 ஈக்குவல் டு இங்கே வந்து நமக்கு இது பிளஸ் ஆகிடும் ஸோ 6 இங்கே வந்து 5k-2l இப்போ இதை கட் பண்ணிட்டோம்னா இங்கே 2 வந்துடும் ஸோ நமக்கு 5k-2l ஈக்குவல் டு -2 இதான் வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நமக்கு கே அண்ட் எல் கிடைக்கும் இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நான் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன் ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 அப்போ என்ன ஆகும் பாருங்கள் 4k-2l ஈக்குவல் டு -2 செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஆஸ் இட் இஸ் எழுதணும் ஸோ சாரி ஆஸ் இட் இஸ் எழுதணும் இல்லையா ஸோ 5k-2l ஈக்குவல் டு -2 இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும் இது கேன்சல் ஆகிடும் இது கேன்சல் ஆகிடும் நமக்கு வந்து -k ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும் அப்படின்னா கே ஈக்குவல் டு 0னு அர்த்தம் கே ஈக்குவல் டு 0 அப்படின்றத ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் பண்ணலாம் ஸோ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே போடுறேன் கே 0னு போட்ட பிறகு -l இஸ் ஈக்குவல் டு -1னு வரும் அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும் ஸோ இந்த கே அண்ட் எல்ல இந்த ரெண்டு இடத்துலையும் சப்ஸ்டிடியூட் பண்ணோம் இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நம்ம இதோட ஃபேக்டர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டு ஒய் மைனஸ் ஜெட் இன்டு ஜெட் மைனஸ் எக்ஸ் கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆகிடும் ஃபர்ஸ்ட் இடம் வராது இந்த இடம் எல் 1 ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்குது எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் ஜெட் எக்ஸ் ஸோ நமக்கு வந்து இந்த ஆன்சர் வந்துருச்சு அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டு ஒய் மைனஸ் ஜெட் இன்டு ஜெட் மைனஸ் எக்ஸ் இன்டு எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் ஜெட் எக்ஸ்